ஔவையார் திருவடியை வணங்கி ஆசி பெற வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஔவையாருடைய நோக்கம் பெரியோர்கள் பிற்கால சந்ததிகளே, என் பிள்ளைகளே, நீங்களெல்லாம் இப்படிப்பட்ட வாய்ப்பு நீங்கள் பெற வேண்டும். என் திருவடியை பூஜை செய்யுங்கள். ஔவையார் என்று அழைத்துப்பார், அகிலமும் நடுங்கும். ஔவையார் என்று அழைத்தால் அகத்தீசன் தெரியும், ஔவையார் என்று அழைத்தால் திருமலை தேவன் தெரியும், ஔவையார் என்று சொன்னால் புஜன மகரிஷி தெரியும், ஔவையார் என்று சொன்னால் போக மகரிஷி கலாங்கி தெரியும். ஆகவே என் திருவடியை என்னை அழைத்துப்பார், அழைத்து பெருதிற்கறி இந்த மாவட்ட பிறவி பெற்றிருக்கின்றாய், நீ அந்த பிறவி தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஜென்மத்தை கரைத்தீட்டுக் கொள்ள வேண்டும். விடாது வைராக்கியம் ஆசானிக்கு என்னை கேள், வைராக்கியனுக்கு வேண்டும், உன் திருவடியை பூஜைக்கு வைராக்கியனுக்கு வேண்டும். பாடா வகைதான் மகிந்தனு குருளி போடாதால் குடிவினை கலக்க வேண்டும், குடிவினை களைய வேண்டும், நீக்க வேண்டும். ஆகவே எனக்கு கலக்கமில்லாத மென்மேலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய உபதேசத்தை தந்து நிலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஔவையார் அவர்கள் உலக மக்கள் பால் கருணை கொண்டு பிழைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, பிழைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீ பிராணம் செய்து விடாது, பிராணம் செய்வது பிறகு திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள், புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள். இது அரிய அரிய திரேகம், பெருதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் இது பின்பற்றி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று என் அறிவுக்கு ஏற்றார் போல் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இப்போதைய கல்வி இல்லாதவன் நான், என் அறிவுக்கு ஏற்றவர்கள் சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். கற்று உணர்ந்த பிரிவுகளில் இதில் குறை இருக்க தான், இது விளக்கம் சொல்லியிருப்பதால் அதில் சில குறை இருக்க தான் செய்யும், சில இல்லை நிறைய குறை இருக்கும். இந்த விநாயக ரகோலை பூர்ணமாக படித்தவர்கள், உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள் ஐயா இந்த உரையைக்கு நான் சொல்லுகின்ற கருத்தில் குற்றம் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியும் வணங்கி சான்றோர் திருவடியும் வணங்கி இந்த இப்போ பேசப்பட்ட கருத்துகள் அறியாமல் ஆசான ஆசையால் பேசியிருக்கிறேன். ஆகவே கேட்கின்ற நீங்களும் உங்கள் சந்தேகங்களும் நீடு வாழ வேண்டும். இந்த அகத்திய சன்மா சங்கத்தில் அன்னதானம் செய்கிறது அன்னதானம் செய்து தர்மம் செய்து அறம் செய்து பெண்களும் ஆண்களும் கையில் உரம்பேறி இருக்கிறார். அவர்களை பார்ப்பதே புண்ணியம், அவர் கையால் உண்பதே புண்ணியம், அவர் கையால் ஒன்று ஒன்றுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கு. அது தாய் கை உணவு. இங்கே இருக்க பெண்கள்லாம் எனக்கு தாய் போன்றவர்கள், இங்கே உள்ள தொண்டர்களாக என்னுடைய உடன் பிறந்தவர்கள், அல்லது என்னுடைய எதானவர்கள் தந்தி போன்றவர்கள். இப்போ இந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் அவர் கையால் ஒன்றுகின்ற பாக்கியம் கிடைத்துள்ளது. அந்த உணவு ஆசா ஞானபண்டிதனும் திருமலை தேவனும் போகமகரிஷியும் அருணகிநாதனும் வள்ளுவர் பெருமானும் புஜன மகரிஷியும் போகமகரிஷியும் பார்க்கப்பட்ட உணவாகும். அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயுளும் குறைவில்லா செல்வம் பெற்று பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், மரணமில்லா பெருவாள் பெற்று எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி இது நேரம் வரையிலும் நான் சொல்லிய கருத்துக்களில் குறைகள் இருந்தால் மன்னித்து அருள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.